ரகசிய உண்மைகள் சேனல் நேயர்களுக்கு அர்த்தமுடன் ஆன்மீகத்தோட இன்றைய தகவல் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட புது மனை அமைய, புது வீடு அமைய நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அதோட வழிபாடு என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேரோட கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு தான் இல்லையா. என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லா எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்தாலும் தனக்குன்னு தனியாக ஒரு பூமியில் சொந்த வீடு இருக்கணும்னு நினைக்காதவர்களே கிடையாது. அந்த மாதிரியான சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக அவங்க நிறைவேறும். பூமாதேவியோட அருள் நமக்கு கண்டிப்பாக வேணும். பூமிக்கே ஒரு பிரச்சனை வரும்பொழுது எம்பெருமாள் நாராயணன் எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம் சொல்லுவாங்க. அந்த வராக பெருமாளை நீங்கள் வந்து இந்த தரிசித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு மனை கட்டுவதற்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த நாள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். வீடு மனை வாங்க நினைக்கிறவங்க இந்த வராக பெருமாளை நீங்கள் ஆலயத்திற்கு சென்று அங்கே நீங்கள் வேண்டிக் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்கள் இதற்கு நின்ற சிறப்பாக ஆலயங்கள் இருக்குது. காஞ்சிபுரத்திலும் ஆலயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வீடுக்காக ஒரு நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா சின்ன கல்லுகள்லாம் வச்சு அவங்க கட்டியிருந்திருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு அவங்களோட நம்பிக்கை இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா. குழந்தை வேண்டி தொட்டில் இருக்கும், வீடு வேண்டி வந்து எவ்வளோ கற்களை வந்து அடுக்கி வைக்கிறாங்களோ அத்தனை மாடி வீடு நான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தன் மனதுக்குள்ளே வேண்டிக் கொண்டு நிறைய கோயில்களை இதற்குன்னு சிறப்பான கோயில்களை வந்து நடத்தியிருப்பாங்க. திருச்செந்தூரிலும் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமையாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் அதிபதி இருக்காங்க. செவ்வாய் ரொம்ப உக்கிரமத்தில் ரொம்ப உச்சியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொந்த வீடு சொல்லுவாங்க. அந்த செவ்வாயில பிரச்சனை இருக்கும் போது அதற்கு அதிபதி யாருன்னா நம்ம முருகப்பெருமாள் தான். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், ஒரு கௌரவம் இருக்கட்டும், நீங்கள் முருகப்பெருமாளை நீங்க முழுசு முழுமதியாக நம்பி அவரோட நீங்க சரணடைஞ்சிட்டாலே போதும். முருகப்பெருமாளே என்னோட முழு துன்பத்தையும் எடுத்துக்கொண்டு எனக்காக இந்த வீடு மனை வாங்குறதுக்காக நீ அருள் செய்வாயாக அப்படின்னு முழுசா நீங்க முருகப்பெருமாளை நீங்க அடையலாம். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தானே. நீங்க முருகனிடம் போய் நீங்க முறையிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தனியாக வீடு அமையறதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் ரொம்ப சிறந்த ஒரு ஆலயம்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி. சிறுவாபுரியில் வந்து நம்ம நீங்கள் போய் அங்கே வேண்டிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக 100% வீடு அமையும் அப்படின்னா அது எந்த வித ஐயமும் கிடையாது. சிறுவாபுரியில் சென்று அங்கே நீங்கள் அதற்கான சில பரிகாரங்களை செய்துவிட்டு வணங்கிவிட்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தனியாக சொந்தமாக ஒரு மனை வாங்குவீர்கள், வீடு கட்டுவீர்கள் என்றது உறுதி. இன்றைக்கி கொடுத்த இந்த தகவல்னால கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த ஒரு அர்த்தமுடன் ஆன்மீக தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.